ஆகஸ்ட் மாதம் 20ஆம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். ஆண்டவரே, என் ஆயர் எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என நீதி வழி நடத்திடுவார். சாவின் இருள் சுழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதாலே தீங்கிருக்கும் அஞ்சிறேன். உம் கோலும் நெடுங்கழியும் என தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாமும் அருள் நலமும் பேரன்பும் என்னை பிடை சுழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். திருப்பாடல் 23:1-6 முடிவுள்ளரை வசனங்கள். எங்கள் ஆயரே, எங்கள் அன்பு நேசரே, ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிறைவாய் எங்களை வழிநடத்துகிறவரே, பசும்புல் வெளி மீது எங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறவரே, எங்களுக்கு புத்துயிர் தருகிறவரே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த புதிய நாளை கொடுத்து இந்த ஓய்வு நாள் நம்முடைய திருவுடல் திருத்தத்தோடு எங்களுடைய உள்ளத்தில் எழுந்தருளி வந்து எங்களுக்கு ஆன்ம உணவாக, எங்கள் உடலுக்கு சக்தியாக, இந்த நாள் முழுவதும் நாங்கள் அனுபவித்த எல்லா போராட்டங்களையும் வேதனைகளையும் வியாதிகளையும் எல்லா விதமான பாசோர்வுகளையும் அசதிகளையும் ஏற்றுக்கொண்டு உமோடு கூட நடக்கக்கூடிய வல்லமையை ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி உமை துதிப்பாடி மகிழ்கிறோம். அப்பா, நாங்கள் சென்ற விடமெல்லாம் நீர் கூடவே இருந்து எந்தெந்த காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தோமோ, எப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்தோமோ அப்படியே நீர் எங்களுக்கு நடத்தி வைக்க கிருபை பாராட்டினீர். எங்களுக்கு முன்பதாக உம்முடைய தூதர்களை அனுப்பினீர். எங்களுக்கு பின்பதாக உம்முடைய பிரசன்னத்தை அனுப்பினீர். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று மோசேக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து மோசேவோடு இஸ்ராயல் மக்களோடு பாலைவன பாதையில வழிநடத்தின தகப்பன், இன்று எங்களையும் கூட நீர் வழிநடத்துகின்றீர். நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீர். எங்களுக்கு எதிராக எழுகிற எல்லா பார்வோனின் படைகளையும் முறியடிக்க நீர் இரக்கம் பாராட்டுகின்றீர். அப்பா, எங்களுக்கு எதிராகி வருகிற செங்கடல்களை, எங்களுக்கு எதிராகி வருகிற எல்லா யோர்தான் நதிக்கரைகளை நாங்கள் கடந்து செல்லும்படி அப்படி நிறைவான வல்லமை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ தோல்விகள், ஆனாலும் கூட நாங்கள் ஒரு நாளும் கலங்கி போவதில்லை. ஆனாலும் கூட ஒரு நாளும் நாங்கள் நிலை குலைவதில்லை. உம்முடைய கரம், உம்முடைய காயப்பட்ட கரம், உம்முடைய வல்லமையுள்ள கரம், உம்முடைய நீதியுள்ள கரம் எங்களை தாங்குகிறது, எங்களை தப்பு வைக்கிறது, எங்களை தூக்கி சுமக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஐயா, உம்முடைய திருவுளத்தின்படி எங்களை நடத்தி செல்லுகிறீர். இதோ இந்த இரவு வேளையில தாய் கன்னிமரியாலோடும் எல்லா வானத்துதர்கள், புனிதர்கள், காவல் சமணசுகள், மறைசாட்சிகள், வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து கொண்டு நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கின்றோம். ஐயா, அனுபவித்த எல்லா விதமான பரலோக ஆசீர்வாதங்களுக்காகவும், இந்த உலகப்பிரமாண ஆசீர்வாதங்களுக்காகவும், உடல் சுகத்திற்காகவும், பலனுக்காகவும், சந்தித்த மனிதர்களுக்காகவும், எங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றி, அநேகரை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி, இன்றைய நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து நீர் நடத்தி நம்முடைய தயவுக்காக, நம்முடைய இரக்கத்துக்காக நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதிக்கிறோம். ஐயா, இந்த ஜப வேலையில இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி. இருதயத்துல நன்றி உணர்வோடு உம்முடைய சன்னிதானத்துல வந்த ஒவ்வொருவருடைய நன்றி மன்றாட்டும் துதி பலியும் உம்மை நோக்கி எழும்புவதாக. அதிலே நீர் மகிமை அடைவீராக. அப்பா, நோவா ஏறெடுத்த பலியில, நோவா ஏறெடுத்த பலியை நீர் நுகர்ந்து மகிழ்ந்தது போல, அந்த காணிக்கையை நீர் ஏற்றுக்கொண்டது போல, அப்பா அந்த விதவை கைம்பெண் கொடுத்த காணிக்கையில நீர் மகிழ்ந்தது போல, அப்பா நாங்கள் ஏறெடுக்கிற துதிகன மகிமை ஆராதனை, நாங்கள் ஏறெடுக்கிற நன்றி பலி, புகழ்ச்சி பலி, அப்பா தூபம் போல உம்மை நோக்கி எழும்புவதாக. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா எங்கள் முழுவதுமாய் உமக்கு ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லி, எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய பலவீனங்களையும் கூட நாங்கள் அறிக்கையிட்டு, உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை முத்திரையிட்டு, எல்லா விதமான பாவத்தின் கட்டுகள், சாபத்தின் கட்டுகள், மரணத்தின் கட்டுகள் எல்லாவற்றையும் உடைய ரத்தத்தின் வல்லமினால முத்திரையிட்டு நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உங்களுடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். அப்பா, நாங்கள் வாசிக்க கேட்ட நச்சேதியில விடாமுயற்சியோடு உண்மை பின்தொடர்ந்த காணானிய பெண்மணியிடம், பெண்மணியினுடைய மகளிடம் பேய் நீங்குவதை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம். ஆமாண்டவரே, பரிசேயர்களும் உமக்கும் இடையே முதாதீர் மரபு பற்றிய சிக்கல் ஏற்பட்டதை தொடர்ந்து நீர் பிறையினத்தார் வாழ்ந்து வந்த தீர் சீதோன் ஆகிய பகுதிகளுக்கு வருகின்றீர். இந்த இரண்டு நகரங்களும் மத்திய தரைக்கடலை ஒட்டியிருந்த துறைமுக நகரங்கள். அதனால் இந்த இரு நகரங்களில் செல்வமும் மத்தோடு பாவமும் பெருகியிருந்தன. இப்படிப்பட்ட நகரங்களுக்கு தான் நீர் வருகின்றீர். நீர் அங்கு வந்த செய்தியை கேள்விப்பட்டு காணானிய பெண்மணி ஒருவர் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கும் தன்னுடைய மகளிடமிருந்து நீர் எப்படியும் பேயை ஓட்டிவிடுவீர் என்ற நம்பிக்கையோடு வருகின்றார்.
அவர் உம்மீது மிகுந்த நம்பிக்கை வந்தார் என்பதை வைத்தார் என்பதை ஐயா தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று அவர் இதோ உம்மை பார்த்து சொல்லக்கூடிய சொற்களிலிருந்தே நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். ஆமாண்டவரே இந்த கானானிய பெண்மணி நம்பிக்கையை குறிப்பிட்டு இதோ எங்களுடைய நம்பிக்கையையும் கூட நீர் பலப்படுத்த விரும்புகின்றீர். இதோ இந்த மகள் உம்மை நேரில் கண்டதில்லை, உமை குறித்து கேள்விப்பட்டிருந்தார் அவ்வளவுதான். ஆனாலும் அவர் உம்மை நேரில் கண்டவர்களை விடவும் உம்மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டு உம்மிடம் தனக்கு இறங்குமாறு வருகின்றார். நீர் தோமாவிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்பு ஒரு பேர் பெற்றோர் என்பரே என்றீரே, அதுபோன்று இந்த காணானிய பெண்மணி உம்மை காணாமலேயே உம்மை குறித்து கேள்விப்பட்டு உம்மீது நம்பிக்கை கொள்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் அவருடைய நம்பிக்கை மிக உயர்ந்ததாயிருக்கிறதை கண்டு அந்த மகளுக்கு நீ சுகத்தை கொடுக்கிறீர். இதோ இந்த பெண்மணியானவர் உம்மிடம் நம்பிக்கையோடு வந்த பொழுது அப்பா நீ அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழி சொல்லாமல் இருக்கிறீர். இதை பார்த்துவிட்டு சீடர்கள் நமக்கு பின்னால் கத்திக்கொண்டே வருகிறாரே இவரை அனுப்பிவிடும் என்கிறார்கள். அப்பா நீ இதற்கு நீ ஒரு சில வார்த்தைகளை பேசிய பொழுது காணானிய பெண்மணி இதோ உம்முன் தன்னையே தாழ்ப்பணிந்து ஐயா எனக்கு உதவி அருளும் என்கிறார். அவருடைய அவரிடம் வெறும் நம்பிக்கை மட்டும் இருக்கவில்லை, மாறாக அந்த நம்பிக்கையோடு தாழ்ச்சியும் இருந்தது. ஆமாண்டவரே இதோ தாழ்ச்சியுள்ள மனிதன் உம்முடைய பார்வையில இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறான் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஐயா நீர் சொல்லுகிற அந்த பரிசெயர் வரித்தண்டுபவர் ஓமையிலும் கூட வரித்தண்டுபவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டதற்கு காரணம் அவரிடம் இருந்த அந்த தாழ்ச்சி. அப்பா உமை தாழ்த்து உமக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துவோரின் வேண்டுதல்கள் முகில்களை ஊடுருவி செல்லும் என்று சொல்லி சிராக்கி ஞான 35:17 நாங்கள் வாசிக்கிறோம். சிராக்கி ஞான நூல் இல்லை அப்பா, தாழ்ச்சியுள்ள மனிதன் இதோ உம்முடைய இருதயத்தில் இடம்பெறுவதை நீங்களுக்கு நீர் சுட்டி காட்டுகின்றீர். கானானிய பெண்மணி அதிசயத்தை கண்டால், அற்புதத்தை கண்டால், ஏனெனில் உமக்கு முன்பதாக தன்னையே தாழ்த்தினால், விசுவாசத்தோடு தாழ்த்தினால், விடாமுயற்சியோடு, தாழ்ச்சி மட்டுமல்லாமல் நம்பிக்கை மட்டுமல்லாமல் விடாமுயற்சியோடு தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி உம்மை நோக்கி கதறினால், ஆமாண்டவரே தன்னை சுற்றிலும் இருக்கிற எத்தனையோ பேர் அதட்டினாலும் இதோ இஸ்ரேல் குலத்தாரில் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று சொல்லி நீர் சொன்ன போதும் கூட மனம் தளராமல் விடாமுயற்சியோடு உம்மை பின்தொடர்ந்து தன்னுடைய நம்பிக்கையை அப்பா, தன்னுடைய தாழ்ச்சியை, தன்னுடைய விடாமுயற்சியை அந்த மகள் வெளிப்படுத்துகிறார். அம்மா உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று சொல்லி அப்பா ஒரே ஒரு வார்த்தையில் அந்த மகளுக்கு நீர் சுகத்தை கொடுக்கிறீர். அம்மாண்டவரே இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய இரக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. எங்களுடைய நம்பிக்கையின் மீதிருந்து எங்களை சுகப்படுத்தும் ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தும் ஐயா, எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும் ஆண்டவரே. இன்று இறைவாக்கின் இசையனுலிருந்து எடுக்கப்பட்ட முதல் வாசகத்தில் கூட பிற இனத்து மக்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன் என்ற சொற்களுக்கு அர்த்தம் தருவதாக இதோ இந்த நற்செய்தி வாசகத்தை நாங்கள் பார்க்கிறோம். நிர்யூதருக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் ஆண்டவர் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக இதொன்றிய நாள் நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். அம்மாண்டவரே இதோ புனித பவுலடியா ரோமேரிக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த 2 புனித பவுல் கூறுகிறார், நீங்கள் இப்பொழுது கடவுளுக்கு கீழ்ப்படிவதால் அவரது இரக்கத்திற்கு உரியவர்களாக இருக்கிறீர்கள் என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். அம்மாண்டவரே பிற இனத்து மக்கள் உமக்கு கீழ்ப்படிந்தார்கள், அந்த கீழ்ப்படிதல் உம் மீது கொண்ட நம்பிக்கையால் வருகின்றதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா நீர் யூதருக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் இறங்கும் இறைவன், அப்பேற்பட்ட உமக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து காணானிய பெண்மணியை போன்று நம்பிக்கை கொண்டு தாழ்ச்சியோடும் விடாமுயற்சியோடும் உம்மை பின்பற்றி உம்முடைய கரத்தை பற்றி பிடித்து உம்மோடு கூட நெருங்கி வாழும் பொழுது இதோ நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் எங்களுடைய விசுவாசத்தை நீர் பலப்படுத்த வேண்டுமா, திடப்படுத்த வேண்டுமா, எல்லா சூழ்நிலைகளிலும் அப்பா நாங்கள் உண்மை மட்டுமே கண்முன் வைத்து உண்மை இருக பற்றி பிடித்து கொண்டு உம்மோடு கூட தொடர்ந்து நடக்க எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். ஆண்டவரே எங்களிடம் ஜப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் இந்த ஜபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு வாஞ்சையோடு ஜபத்தை ஒப்பு கொடுத்து ஜபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே உடைய இறக்கத்திற்கு ஒப்பு கொடுக்குறோம். ஐயா உடைய கல்வாரி அன்பு, உடைய கல்வாரி தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆளுகை செய்வதாக. எல்லா விதமான பாவத்தின் கட்டுகள், மரணத்தின் கட்டுகள், பில்லி சுனிய கட்டுகள் இருந்து உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை தருவீராக. இந்த ஜபத்தில் இணைந்து எனக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள், குடும்பத்திற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள், கடன் வாரங்களிலிருந்து விடுதலை பெற ஜபித்துக் கொள்ளுங்கள், குடும்ப கஷ்ட நஷ்டங்களிலிருந்து விடுதலை பெற ஜபித்துக் கொள்ளுங்கள்
பல்வேறு ஜப விண்ணப்பங்களை எங்களிடம் வைத்திருக்கிற ஒவ்வொரு மகன் மகள் மீதும் அப்பா நீர் தயவாய் கண்ணோக்கி பார்த்து இந்த ஜப வேலையில நீர் பதில் கொடுப்பீராக. உம்முடைய பணிவிடையின் தூதர்களை இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களுக்கு அனுப்பி பாதுகாப்பு தருவீராக. எங்கள் வீட்டை சுற்றிலும் உம்முடைய வானத்துதர்களை பாளையம் இறக்கி எங்களுக்கு பாதுகாப்பு உம்முடைய பிரசன்னமும் அப்பா எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று பாதுகாப்பதாக. இந்த ஜபத்தில் இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா, சமுதாயத்தினால புறக்கணிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள், வியாதிகளோடு இந்த ஜப வேலையில போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் இரக்கத்திற்கு நாங்கள் முத்திரையிட்டு ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஐயா. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற யாவரையும் சட்டைகளுக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளும். யோபுவையும் யோபுவின் வீட்டையும் வேலையெடுத்து பாதுகாத்தது போல இந்த இரவு நேரம் முழுவதும் அநாதைகள், கைவிடப்பட்டவர்கள், தெருளை பிச்செடுத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா அவருடைய இரக்கம் உடைய உதவி யார் யாருக்கெல்லாம் அவசியமா இருக்கிறதோ ஒவ்வொருவரையும் அப்பா நீ தயவாய்க்க நோக்கி பார்த்து ஜபத்திற்கு பதில் கொடுக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலையும் புதிய பலனையும் தந்து தொடர்ந்து நாங்கள் உமோடு கூட வழி நடக்க எங்களை வழி நடத்த வேண்டுமா, எங்களை ஆளுகை செய்ய வேண்டுமா, எங்களை முழுவதுமாய் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை இருந்தவரும் இருக்கிறோம் சர்வல்லவரும் ஆகிய உடைய பரிசுத்த நாமத்திற்கு ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இரப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும், ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினுடைய இரவு வணக்கம்.